அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆ சேனல் புகுந்த வீட்டு சமையலறை. இன்றைக்கி நம்மளுடைய ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் நம்ம கிளாஸ் 15 தேர்ட் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிசைனை வந்து நம்ம லைக் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து உள்ளங்கையிலேயோ இல்லைனா வந்து மேலே டாப்பில் அந்த எல்போ கிட்ட நம்ம அந்த சர்க்கிள் மாதிரி போட்டு இந்த டிசைனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ யாருக்காச்சும் வந்து எங்கேஜ்மெண்ட்டோ இல்லை கல்யாணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த டிசைனுமே வந்து ஒரு 4-5 times ட்ரை பண்ணுங்கள், போட்டு பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அது இவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து என்ன கற்றுக்க போகிறோம்னா, மெயின் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஹென்னா, சரிங்களா? இந்த மாதிரியான டிசைன்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு மரதானியாக ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து தேர்ட் டிசைன், ஆனால் இதில் வந்து 4 போட்டிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது வந்து தேர்ட் டிசைன் தான். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே அப்படியே பெரிய லைன் மாதிரி நம்ம சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா அது க்ராஸ் ஆச்சுன்னா நம்மளால் வந்து மாற்ற முடியாது. நம்ம இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸில் நம்ம சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இங்கே வந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து வேறு லைனில் போடணும் அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் டாட்டட் லைன்ஸில் போட்டதுனால நான் அப்படியே அதை வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கீழே எடுத்துகிட்டு வந்து நான் அதுக்கு கீழே ஒரு டாட்டட் லைன்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த டாட்டட் லைனில் அதை ஜாயின் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் போட்டது வந்து கொஞ்சம் க்ராஸாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த டிசைனை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நீங்களுமே வந்து இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸில் நம்ம சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா அதில் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு, அந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளால் ஈஸியாக அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா இந்த லைனை வந்து அப்படியே அது கூட சேர்த்துருங்க. ஆனால் உள்ளே இருக்க அந்த லைன் வந்து செப்பரேட்டாக தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் நம்மளுக்கு வேணும், அது வந்து செப்பரேட்டாக தான் தெரியணும், அது வந்து லைனோட டச்சாக இருக்கக்கூடாது. அண்ட் இப்போ நம்ம வந்து போட்டிருக்க இந்த சர்க்கிளை வந்து கொஞ்சமாக போல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரியே அதுக்கு மேலேயே அதை ஒட்டி வந்து இன்னொரு சர்க்கிள் வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ணிடலாம். ஸோ இந்த டிசைன் போடும்போது வந்து ஆக்சுவலி இந்த சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசு தான். ஸோ நம்மளுடைய அந்த ஃப்ரண்ட்டு கையில் இருக்கக்கூடிய அந்த எல்போ இருக்கும் இல்லையா, மேலே அந்த எலும்புக்கு கீழே வந்து நம்ம வந்து இந்த டிசைனை வந்து போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து இது கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். அப்படி இல்லை நான் வந்து இது வந்து உள்ளங்கையில் தான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க உள்ளங்கையிலையுமே ட்ரை பண்ணலாம். உள்ளங்கையில் கூட இதை நம்ம டிசைனாக போட்டுக்கலாம். உள்ளே வந்து அந்த பொண்ணு பேரோ இல்லை வந்து மாப்பிள்ள பேரோ எது எழுதணும் அவங்க அப்படின்னு கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம எழுதி கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி கூட இந்த டிசைன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை போல்டு ஆக்குனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து இன்னொரு குட்டியான சர்க்கிள் போடுவோம். ஸோ நம்ம அதை பார்ப்போம் எப்படி போடுறோம் அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த சர்க்கிளை வந்து போல்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போது நம்ம வந்து இந்த சர்க்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள் போட போகிறோம், லைக் குட்டி குட்டி சர்க்கிள்ஸாக இந்த மாதிரி. இதுவுமே வந்து நீங்கள் டாட்டட் லைனாக போடுங்க. ஏன் அப்படின்னா, நான் இதை வந்து ஒரு ரிங் கான்செப்ட், அதாவது இப்போ யாருக்காச்சும் வந்து எங்கேஜ்மெண்ட் ஆகுது, ஸோ அவங்க கையில் நம்ம போடுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ரிங் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஒன்று வந்து பெரிய சர்க்கிள், அதாவது ஒன்று வந்து மாப்பிள்ளையோட கை சைஸ் அந்த மாதிரியான ஒரு இமேஜினேஷன் தான், கற்பனை தான், நம்ம பண்ணுறது தான், நம்ம போடுறது தான் டிசைன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பெருசாக இருக்கிற ரிங் வந்து மாப்பிள்ளையோடதும், சின்னதாக இருக்கிறது வந்து பொண்ணோடதும், அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான். ஸோ இதுக்குமே வந்து நம்ம என்ன லைன் யூஸ் பண்ணோன்னா டாட்டட் லைன் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா சர்க்கிள் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுறதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அதை கம்ப்ளீட் சர்க்கிளாக வந்து மாற்றுறோம். ஸோ இப்போ இது வந்து பார்க்கவே ஒரு அழகான சர்க்கிள் மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் இப்போ அந்த பெரிய சர்க்கிள், அதாவது அந்த பெரிய டாட்டட் லைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்படி அழகாக ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிரும், ஒரு பெரிய ரிங், அதாவது மாப்பிள்ளை சைஸான ஒரு ரிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ரிங் போட்டாச்சு, அதாவது ரெண்டு சர்க்கிள்ஸ் போட்டாச்சு. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரிங்குக்கு மேலே இப்போ பொண்ணோடைய ரிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு சும்மா ஹார்ட் ஷேப் மாதிரி வந்து நம்ம இப்போது பண்ணுறோம். டிசைனுக்காக தான் நம்மளுக்கு அங்கே என்ன வேணுமோ நம்ம வந்து பண்ணலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி கேர்ளோடைய ரிங்கில் வந்து ஹார்ட் ஷேப்பும், பாயோடைய ரிங்கில் வந்து ஒரு மாதிரி அந்த டைமண்ட் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப் தான் நான் வந்து இன்றைக்கி பாயோடைய ரிங்கில் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு க்ரியேட்டிவாக என்ன தோணுதோ, இதை விட இன்னோவேட்டிவாக, இதை விட க்ரியேட்டிவாக எனக்கு வந்து இந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறமா உள்ளே வந்து அந்த டைமண்ட் ஷேப்க்கு வந்து அந்த டயக்னல்ஸ், அதாவது அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக லைன்ஸில் நம்ம போட்டுக்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த ஹார்ட்டை வந்து கொஞ்சமாக லைக் டார்க்கன் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா அந்த டைமண்ட்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்போ போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டியாக மேலே வந்து இந்த மாதிரி க்ராஸ், அண்ட் கீழேயும் வந்து அதே மாதிரி ரெண்டு சைடில் ரெண்டு க்ராஸ் லைன் போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டைமண்ட் ஷேப் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ பார்க்க நல்லாயிருக்கா? ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம இந்த சர்க்கிள்க்கு பெரிய சர்க்கிள்குள்ளே வந்து நம்ம இப்போது அதை ஒட்டி ஒரு தின்னான லைன் வந்து எடுத்துகிட்டு வரோம்.
ஸோ நம்ம இப்போ கீழே வந்து நம்மளுக்கு ஒரு லைன் ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம நான் தப்பாக போட்ட லைன், ஸோ அந்த லைனை வந்து நான் இப்போ அதை எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அதை கீழே எடுத்துகிட்டு வரும்போது பாதி போட்டால் போதும், பாதி இன்னொரு சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது நம்ம கீழே தப்பாக பண்ண இல்லையானா, ஸோ அந்த லைன் கூட வந்து நான் இப்போ உள்ளே போடுற லைனை வந்து நான் அழகாக ஜாயின் பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி இப்போது நம்மளுக்கு வந்து அங்கே வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து அந்த டிசைனோட லாஸ்ட்டாக பார்க்குறப்போ தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ண மிஸ்டேக்கே வந்து அங்கே தெரியல. ஸோ இப்போ அந்த குட்டியான லைன் நம்ம போட்டோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி வந்து குட்டி 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 குட்டியான டாட்ஸ் வச்சிடலாம். ஸோ அது பார்க்கும்போது அந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான டாட்ஸ் வச்சுருங்க நீங்களும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டாட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து டிசைன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த நடுவில் நம்ம ரெண்டு ரிங் போட்டோம் இல்லையா, அதையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு அவுட்டர் லைன் வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்மளுடைய பெரிய சர்க்கிளுக்கு வெளியே வந்து இந்த மாதிரி அதை டச் பண்ணாமல் ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து பார்க்க வந்து அழகாக இருக்கும். அண்ட் அதை சுற்றி நம்ம வந்து டிசைன்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி பண்ணலை, ஜஸ்ட் இந்த டிசைன் மட்டும்தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு வெளியில் வந்து நான் ஒர்க் பண்ணுறது இல்லை வந்து அந்த டிசைன் வந்து நான் இன்றைக்கி பண்ணலை. ஸோ உங்களுக்கு அதை வந்து எப்படியெல்லாம் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யாரோடைய கையிலையாச்சும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ குட்டியாக இந்த மாதிரி அது பிரேக் ஆன பிரச்சனை இல்லை, நம்ம இந்த மாதிரி அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த லைனை வந்து கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த டிசைன் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அண்ட் இதை சுற்றி நம்ம வந்து குட்டி குட்டி குட்டியான ஹம்ப்ஸ் வந்து நம்ம போடலாம் வெளியே, இல்லை அப்படின்னா அந்த ஸ்பின் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு லீஃபு அப்புறம் திருப்பி ஒரு ஸ்பின் அப்புறம் ரெண்டு லீஃப் அதெல்லாம் போட்டுட்டு அதை வந்து நம்ம அப்படியே போல் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வந்து அந்த டிசைன் வந்து அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த நடுவில் இருக்கு இல்லையா அந்த ரிங்கு, அது வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்குது. ஸோ அந்த எம்டினஸ் வந்து இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து லைக் அந்த மாப்பிள்ளையோட பேரோடைய ஃபர்ஸ்ட் லெட்டரோ இல்லை பொண்ணு பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லை அந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம போடணும், இல்லை அவங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை கண்டிப்பாக அவங்க போட்டு தந்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இன்னோவேட்டிவாக நம்ம வந்து யோசிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சும்மா வந்து டிஎம் அப்படின்னு போடுறேன். ஸோ நீங்கள் வந்து எப்படி வேணுமோ அந்த மாதிரியான லெட்டரை வந்து உள்ளே போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ குட்டி குட்டி ரிங்குள்ளே வந்து எம் போடுறேன். ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு என்ன லெட்டர் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து லெட்டர் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இன்னும் டெக்கப் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், ஆனால் இது வந்து சிம்பிளாக இருந்தால் தான் வந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஸோ இப்போ அந்த வெளியில் இருக்க சர்க்கிளை வந்து நம்ம ஹம்ப்ஸ் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னோடய டிசைன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க.